லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஒருபடி சமன்பாடுகளை தீர்வு காணுதல் 8 வகுப்பு கணிதம். Find the value of x. X உடைய value நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல தீர்வுகள் காணுதல். அதுதான் வந்து நமக்கு question. 2x/3 - 4 = 10/3. அதாவது ரூமா question start ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிள்ளைங்க பிளாக்ஸ் நாய்ஸ் போலயும் பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் வந்து 3.6 பேஜ் நம்பர் 102. ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இதுல வந்து ரெண்டுமே இது பின்னத்துல இருக்கு, இதுவும் பின்னத்துல இருக்கு, இது மட்டும் ஒரு தனி எண்ணா இருக்கு இல்லையா. இப்ப நம்ம எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுனால எக்ஸ வந்து நம்ம இந்த சைடு அப்படியே வச்சுக்கிறோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2x/3 அப்படியே வச்சுட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த 4 மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். ஏன் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய எக்ஸ் உடைய வேல்யூ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இங்க ஆல்ரெடி என்ன இருக்குன்னா, இங்க ஆல்ரெடி 10/3 இருக்கு. இந்த 4 வந்து அந்த சைடு கொண்டு போகும்போது இங்க -4 இருக்கு இல்லையா, அது வந்து +4 அப்படின்னு மாறிடும். சோ +4 அப்படின்னு மாறும்போது இது வந்து ஒரு பின்ன எண்ணுங்கிறதுனால இதுவும் ஒரு பின்ன எண். அதனால கீழே வந்து நம்ம 1 அப்படின்னு போடுறோம். எந்த ஒரு 3 எண்ணுக்கும் கீழே வந்து பகுதியில 1 இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் வந்து நம்ம மீசியமா மீசியமா அப்படிங்கறது 3 எடுக்க போறோம். இது ரெண்டுக்கும் காமனா 3 அப்படிங்கிற மீசியமா எடுக்கும் பொழுது இங்க 10 வந்து இங்க ஆல்ரெடி வந்து 3 தான் கீழே இருக்கு. இங்க வந்து 3 இல்லாததுனால நம்ம வந்து 3 பெருக்கும் பொழுதுதான் இதோடைய மதிப்பு வந்து 3 மாறும். அப்ப மேலையும் 3 பெருக்கணும். அப்ப 4 உனக்கு 4 × 3 வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும்னா 12 மாறிடும். இது வந்து நம்ம மீசியமா காமனா வந்து எல்சிஎம் வந்து 3 எடுத்துக்கிறதுனால இங்க ஆல்ரெடி 3 இருக்கு. அதனால மேல இருக்கிற தொகுதி அப்படியே போட்டுடுறோம். இங்க 3 இல்லாததுனால நம்ம 3 மல்டிப்ளை பண்ணிருக்கோம் மேலையும் கீழே. சோ இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா 10 + 12 அப்படின்னு இந்த பக்கம் 2x/3 அப்படியே இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழே இங்கேயும் வகுத்தல் 3 இங்கேயும் வகுத்தல் 3 அப்படியே கேன்சல் கூட நம்ம பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இது வந்து மேலே போகும். இது மேலே போகும் பொழுது காமிக்கிறேன். இப்ப 10 + 2 வந்து நம்ம 10 + 12 வந்து நமக்கு 22 வந்துடும். 22/3 வந்துடும். இந்த இடத்துக்கு வந்து 2x இருக்கு. இங்க வகுத்தல இருக்கக்கூடிய இங்க 3 இருக்கு இல்லையா, அந்த வகுத்தல் இருக்கக்கூடிய 3 இந்த பக்கம் போகும்போது பெருக்கல் 3 மாறுது. அப்ப அந்த சைடு பெருக்கல் 3 மாறிடுச்சு அப்படின்னா அந்த 3 இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப வெறும் 22 மட்டும்தான் நமக்கு இருக்கு. இப்ப இங்க 2x இருக்கு. இப்ப 2x வந்து எக்ஸ மட்டும் தனியா பெருக்கும்போது இந்த 2 வந்து பெருக்கல் இருக்கு. இது வகுத்தல் இருந்தாலும் நம்ம பெருக்கல் கொண்டு போனோம். இது பெருக்கல் இருக்கிறதுனால இந்த 2 பிரிச்சு வகுத்தலுக்கு கொண்டு வரும். இங்க ஏற்கனவே எவ்வளவு இருக்கு, 22 இருக்கு. 22/2 கீழே கொண்டு வரும். அப்ப 22/2 பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை வந்து எவ்வளவுனா 11/4 × 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 = 10/3 =
வச்சிருக்கேன் இங்க 10 இது வந்து 3 ஆல நாம மல்டிப்ளை பண்ணும்போது 12 னு மாறிடுது அப்ப 10 கூட்டல் 12 22 பை 3 இருக்கு இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த 3 வந்து இந்த சைடு நாம கொண்டு போயாச்சு கொண்டு போகும்போது கீழ இருக்கிற 3 பெருக்கல் இருக்கிற 3 பகுபட்டு 1 3 னு வகுத்தல வந்துரும் இங்க 22 தான் இருக்கு அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 2 கீழ பங்கனா வகுத்தல் வரும் அப்ப x கூட்டு 22 பை 2 னு இருக்குது 11 அப்படினா இருக்கு ஓகே இப்போ நாம இங்கே அடுத்த சம் பாருங்க y plus 6 y plus 1 by 6 minus 3y equal to 2 by 3 அப்படி இருக்கு இப்ப இங்கேயும் y டம் இருக்கு இங்கேயும் y டம் இருக்கு ரெண்டு இடத்துல y டம் இருக்குங்க அந்த y வந்து அப்படியே நம்ம வெச்சுக்கிறோம் y இந்த minus 3 இந்த ரெண்டையுமே அப்படியே வெச்சிட்டு இங்க இருக்கிற 1 by 6 மட்டும் நம்ம அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம் இப்போ இங்க ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 2 by 3 அங்க ஏற்கனவே இருக்கு இங்க இருக்கக்கூடிய 1 by 6 வந்து நம்ம பிளஸ்ல இருக்கு இல்லையா அத வந்து அந்த சைடு கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 1 பை 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு இல்லையா மைனஸ் 1 பை 6 இப்ப பாருங்க y ல இருந்து ஒரு இதுல ஒரு y y அப்படினா ஒரு y நட்டோம் ஒரு y கழித்தல் 3 y 1 ல இருந்து 3 கழிக்கணும் கழிக்கும் போது நம்ம பெரிய எண்ணுடைய குறி போட்டுருவோம் அப்ப மைனஸ்
Okay students, அடுத்த problem next videoல பார்க்கலாம். இந்த channel subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon press பண்ணிக்கோங்க. மற்றும் like பண்ணுங்க, share பண்ணுங்க. Thank you. -2y 4 கழித்தல் 1 3 6. 3 by 6 வந்தனா 1 3 3 2 3 6. அதாவது 1 by 2 அப்படிங்கற நம்ம பண்ணது கழிச்சிரும். So y என்ன அப்படினா ஏற்கனவே 1 by 2 இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த minus 2 இந்த சைடு வந்துருது. Automatic தலைகீழ கீழ தான வரும் இல்லையா இந்த பெருக்கல் இருக்கும்போது அங்க தலைகீழியா வரும் இல்லையா அப்ப இந்த minus 2 கீழ வரும் பொழுது அப்ப 1 equal to எவ்வளவு வந்துருன்னா 1 by 2 பெருக்கல் 2 நமக்கு minus 4 கிடைக்கும் சோ அப்ப y ஓட வேல்யூ y is equal to minus வந்து நம்ம சென்டர்ல கொண்டு வந்துக்கலாம் 1 by minus 1 by 4 minus வந்து கீழ இருக்கு இருந்தால அத வந்து நம்ம சென்டர்ல மேல கொண்டு வந்துட்டோம்னா y is equal to minus 1 by 4 வந்தா இதுல y-ஓட வேல்யூ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் y தான் நாம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் y டம் வந்து அப்படியே வெச்சிட்டு அந்த சைடு நாம என்ன பண்ணிருக்கோம்னா நம்பர்ஸ் கொண்டு போயிருக்கோம் இந்த 1/6 அந்த சைடு கொண்டு போறது -1/6 னு வந்துச்சு இது ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து 6 எடுக்கும் பொழுது இத வந்து என்ன பண்ணிடுறோம் ஃபைண்டான பெருக்கம் அப்பதான் இது வந்து 6 அப்படிங்கற எண்ணா மாறும் 3 வந்து 6 மாறணும்னா ரெண்டால பெருக்கணும் அப்ப ரெண்டையும் மேல இருக்கக்கூடிய எண்ணையும் அதே ரெண்டால பெருக்கினா அதுக்கு அப்போ 2 4 கழித்தல் 1 னு வந்துருது. அப்ப 4 கழித்தல் 1 நமக்கு எவ்வளவு 3. 3/6 தான் நமக்கு 1/2 னு கிடைக்குது. இங்க இருக்கக்கூடிய -2 இந்த சைடு கொண்டு போறது. இங்க ஏற்கனவே 2 இருக்கு. இங்க 1/-2 2 இப்படியே தலைகீழியா போகுது. பெருக்கல் -2 கீழ வந்துருது. அப்ப 1/-4 -1/4 அப்படிங்கறத தான் இந்த क्वेश्चनல ஆன்சர். பாருங்க 1/3 கழித்தல் x/3 ஈக்குவல் டு ax/12 கூட்டல் 5/4 இருக்கு இப்போ x டம் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு x டம் இருக்கு ரைட் ஹேண்ட் சைடுலயும் x டம் x உருப்பு இருக்கு அப்போ x உருப்புல ஒரு பக்கமா நம்ம கொண்டு வரணும் இப்போ பாருங்க இந்த -x/3 வந்து இந்த பக்கம் அப்படியே வெச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய ax/12 ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா அதை அப்படியே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன் அப்ப அது பிளஸ்ல இருக்கிறது மைனஸா மாறும் சரியா இதுக்கு வந்து 3க்கும் 12க்கும் என்ன வீசிமா 12 தான் வீசிமா இல்லையா இந்த 12 தான் பெரிய எண் இந்த 3 வந்து நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும் 12 அப்படிங்கற நம்பர் கிடைச்சிரும் அப்ப பொதுவா நம்ம 12 வீசிமா வச்சிட்டோம் அப்படினா இந்த ரெண்டு டம்மும் 12 தான் பகுதியா இருக்கும் இதுக்கு 12 இங்க 7x அப்படியே இருக்கு இங்க 12 இல்ல 3 தான் இருக்கு அப்ப 3 12 ஆ மாத்தணும்னா நம்ம 4ஆல பெருக்குவோம் இல்லையா 4ஆல பெருக்கணும் அப்ப மேலையும் அதே 4ஆல பெருக்கும் பொழுது x into 4 என்ன வரும்னா அது 4x னு மாறும் மைனஸ் இங்க வந்து என்ன இருக்கு 7x is equal to இங்கேயும் அதே மாதிரி நம்ம 4 3 இருக்கு இல்லையா 3 12 4ஐயும் 3ஐயும் பெருக்கிட்டு 4ம் 14ஐயும் 3க்கு பொதுவான வகுத்தி கிடையாது அதனால நாமும் 12 அப்படின்னு ஈஸியா எடுத்தாச்சு அப்ப பெருக்கும் போது நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம் 5ம் 15 1ம் 4 இப்படின்னா நம்ம எல்சிஎம் அதாவது கீழ ரெண்டு நம்பருமே வேற வேறையா இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு காஸ் மல்டிப்ளை பண்றது ஈஸியான எல்சிஎம் மீன்சிஎம் எடுக்கிறது அப்போ 15 கழித்தல் 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு இப்ப பாருங்க -4x -7x ரெண்டுமே மைனஸ்ல இருந்தா நம்ம கூட்டுவோம் உங்களுக்கே தெரியும் அப்ப 7 கூட்டல் 4 வந்து 11x 11x/12 ஈக்குவல் டு அதே போல 15 கழித்தல் 4 வந்து எவ்வளவு 11/12 சோ 11/12 அப்படின்னு கிடைச்சிருச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போறோம் அதாவது
இந்த சைடு வந்து மைனஸ் 11x/12 இருந்தது, இங்க வந்து 11/12 இருக்கு. இப்ப எக்ஸ் மட்டும் நம்ம வச்சிட்டு எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போறோம். எக்ஸ் என்ன பண்ணிடுறோம், இது வந்து எக்ஸும் 11 வந்து பெருக்கல்ல இருக்கு. அப்ப இங்க போகும், இங்க ஏற்கனவே ஒரு 11/12 இருக்கு இல்லையா. சோ இது வந்து அந்த சைடு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னவா மாறிடு, 12/11. இங்க மைனஸ் 11 அதனால மைனஸ் கீழே போட்டு இது அப்படியே இது பெருக்கலுக்கும் இது வகுத்தலுக்கும் வரும் இல்லையா. அப்போ 12/11 கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு 12 கேன்சல், 11 கேன்சல், இங்க மைனஸ் மட்டும் இல்லையா. சோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா -1 அப்படிங்கிற எண் வந்து கிடைச்சிடும். மைனஸ் கீழே இருக்கிறதுனால கீழே 1/-1 ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்கா -1 அப்படிங்கிறது கிடைச்சிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராமல ஒரு பக்கமும் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் இந்த ஒரு பக்கமும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ அந்த எல்சிஎம் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இங்கே 12 எடுக்கும்போது இதை மட்டும் நான் பெருக்கியிருக்கேன். அதே இங்கே வந்து ரெண்டுக்கும் சேர்த்து மல்டிப்ளிகேஷன் வந்து ரெண்டுமே வேற வேற இல்லை, எப்பதான் இதாக இருக்கிறதுனால 4 3 பெருக்கி 12 போட்டுட்டு 5 15 1 4 அப்படின்னு இங்கே பெருக்கி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு -1 அப்படிங்கிறது கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.